ஒரு விஷயம் பெண்களுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருப்பாரு. அதை கண்டிப்பாக தலைவர் மூலமா ஏதாவது இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாரு. எனக்கு அவரை மாதிரி எல்லாம் வந்து டிரெக்டர் யாரு அந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்ல தெரியாது. நான் வந்து தலைவரை ரசிப்பேன். ஸோ அவரோட என்ட்ரி பார்த்தாலே வா அப்படின் இருந்தது. ஸோ அது எப்படி பிக் ஸ்க்ரீனில் இருக்க போதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு ரெண்டு பேரை பார்த்தா பிரமிப்பான்னு நினைப்பேன். ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் உலக நாயகன். இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஏன் வயசே ஆக மாட்டேங்குது? எப்போ ஒரு ஒரு படத்துக்கும் அப்படியே மெருகேறிகிட்டே வராங்க. ஸோ தங்கம் மாதிரி எப்படி தங்கத்தை வந்து நெருப்பில் போட்டு தட்ட தட்ட குடம் பண்ண பண்ண அந்த அழகு அது கூடுமோ அது மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் இருக்காங்க இதில். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ பார்த்திங்கன்னா, ஹிந்தியில் ஹம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அதில் பார்த்திங்கன்னா தலைவரும் அமிதாப் பச்சன் சாரும் இருப்பாங்க. பிக் பாஸ் அவர் தான் முதல் பிக் பாஸ் அப்படின்னு ஒன்றாங்க அவர். ஸோ அவரும் தலைவரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மூவியில் அந்த காம்போ இருக்குது. அப்போ கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், அதே மாதிரி ஸ்டைலாகவும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, தெலுங்கு கன்னடா இந்த மாதிரி. ராணா இருக்கார், ஃபரத் ஃபாசில் இருக்கார், ஃபகத் ஃபாசில். ஸோ நிறைய நடிகர் பட்டாளம் நிறைய இருக்குது. ஸோ நடிப்புக்கான தீனி நிறையா இருக்கும். மெயினாக அமிதாப் இருக்கார், அதனால் ரொம்ப வருஷம் கழித்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம் நாங்களாம். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டாராக அமிதாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டார் தான். அதனால் ரெண்டு அதாவது ஒரு லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி ரெண்டு தெரு லட்டு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் பேக் ஆஃப் லட்டு கொடுக்குறாங்க. ஸோ நான் ஒரு ரசிகையாக, சினிமா ரசிகையாக வந்து அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸ்டார் ஸ்டைலில் சொல்லணும்னா வேட்டையன் அதே மாதிரி ஒரு இரண்டு நாட்கள் முன்னாடி வந்து ரஜினி சார் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாருமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நாளைக்கு அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே உடம்பு நல்லாயிருக்கு, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகாமல் சொல்கிறாங்க. அவருக்கு தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ வேட்டையன் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் கூலின்னு ஒரு படம் அவர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் படம் பண்ணுறதுனால அவருக்கு ரொம்ப ஷூட்டிங் போகிறதுலேயே அவர் டைம் ஒதுக்கிட்டு இப்படியே போயிட்டுருக்காரு. சினிமாக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிட்ருக்காரு நினைக்கிறீங்களா? இல்லை, இதுதான் நல்ல விஷயம். ஏன்னா அது கூடுதல் இன்னும் இளமையாக்கிட்டே இருப்பார். அவர் ஒர்க் பண்ண வந்து ஃபேன்ஸுக்கு வந்து தீனி கொடுக்க கொடுக்க இன்னும் அழகாகிட்டு மிருகாகிட்டே தான் இருப்பார். அதனால் அது சும்மா ஒரு காய்ச்சல் தலைவலி மண்டையடி அப்படி போயிருப்பார். அவடைய மற்றபடியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா தலைவருடைய ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வெயிட்டிங். அடுத்தடுத்த படம் கூலிக்கு ரெடியாக இருக்கும். அடுத்த வரிசையாக இது மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு படம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஓகே. அது இங்கிட்டு இவர்னா அங்கிட்டு அவர் நம்மாள். ஸோ மாறி மாறி ரெண்டு தலைவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாலே போதும், சினிமா வேறு லெவலில் போயிடும். இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஹெட்லைன் பார்த்தோன்னே ஒரு மாதிரி டக்குன்னு. ஏன்னா திரையில் பார்த்ததை விட நிறைய நேரில் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா எங்களோட வெட்டிங் டேவை வந்து அவர் ஸ்பெஷலாக்குனார். அப்புறம் நடுவில் பாப்பாவோட வெட்டிங்க்கு நாங்கள் இன்விடேஷன் வைக்க போகும்போது அவர் அந்த ட்ரெஸ்ஸில் இருந்தார். உடனே இந்த மாதிரி வந்திருக்காங்க, இன்விடேஷன் கொடுக்குறேன் அப்படின்னோடனே உடனே இம்மிடியேட்டாக அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணார். ஏன்னா பெரிய எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அவங்க டைம் ஒதுக்கி அதுக்காக வரமாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஹம்பிளான டவுன் எர்த்துன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்மளை தேடி வர்றவங்களுக்கான மரியாதையும் அன்பையும் கொடுக்குற ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இவர் சொன்ன மாதிரி தான், ஏங்க சாதாரண மனுஷனாக இருந்தால் உடம்பு வர வியாதிகளோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரதான் செய்யும். 365 நாளும் வேலை செய்கிற ஒருத்தருக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணுமா வேண்டாமா? ஸோ இந்த ரெண்டு நாள் அவர் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. திரும்ப நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி ஃப்ளைட் ஏறி ஷூட்டிங் போயிட போகிறாரு. ஸோ இன்னும் நல்லா நிறைய விஷயங்கள் அவரை வந்து எனர்ஜெட்டிக் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ரெஸ்ட்டு ஒழிய மற்றபடி பயப்படுற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறது இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து நோ எண்டு. எங்களெல்லாம் அவங்க வந்து ஃபன் பண்ணிட்டும் ஜாலியாக பண்ணிட்டும் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க நல்லா இருக்கணும். நாங்கள் ஸ்பெஷலாக ப்ரே பண்ணியிருக்கேன். ஏன்னா நேற்று மதுரையில் பாண்டி கோயில் போனப்போ நான் ப்ரே பண்ணிட்டு வந்தேன். ஸோ கண்டிப்பாக தலைவர் இன்னும் நல்ல செம்மையாக அழகாகி ரெக்கவர் ஆகி வந்துடுவார்.